ஸோ மக்களே, வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பனிமுகில் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன் மறுபடியும் இந்த வீடியோ அப்படின்னா, பனிமுகில் கார்டன் இருக்கிற ஏரியா வந்து ஒரு டெவலப் ஆகாத ஏரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ மதுரையிலேருந்து நம்ம காரியாபட்டி போகிற ரூட்டில் திருமங்கலம் போகிறதுக்கு ஒரு ரைட்டில் கட்வாய் போகும் அந்த ரோடு. அந்த ரோடு தான் இந்த ரோடு. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வீடு இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து அங்கங்கே வந்து அக்ரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுபோக வந்து இங்கே பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே. நீங்களே இந்த வீடியோவில் கரெக்டாக கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் தென் மதுரை வில்லாபுரத்தில் இருக்கக்கூடிய கூடகோவில் நாடா ஸ்கூலோட ஹெட் பிரான்ச்சே இங்கே தான் மக்களே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் வந்து பெரிய கூடகோவில், ஓகேவா, லெஃப்ட் சைடில் சின்ன கூடகோவில். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம பழங்கநாத்தம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொத்தை, ஓகேவா. அண்ட் தென் இங்கே வந்து என்ன அப்படின்னா, நிறையா ட்ராயிங்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா அப்டேட் போயிட்டுருக்கு இங்கே. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியல பனிமுகில் கார்டனில். வரும்போது ஒரு ரெட் சாயில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ரெட் சாயிலெல்லாம் மல்லிகைப்பூ போடுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து மல்லிகைப்பூ வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து மல்லிகைப்பூ விவசாயம் அங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோடு தான் வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின், ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து பிரியுது. இதுதான் லெஃப்ட்டு வந்து சின்ன கூடகோவில், ரைட்டு வந்து பெரிய கூடகோவில். ஸோ இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து மொத்தமே இந்த கூடகோவில் இந்த ஊர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மொத்தமே வந்து பார்த்தோன்னா ஒரு 300-400 மீட்டர்லேயே நம்மளோட இடம் வந்துடும். வாங்க பார்க்கலாம். ஸோ இது போகும்போதே நான் வந்து இடத்தெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இங்கேருந்து ரைட் சைடு திரும்பினாலே வந்து நம்மளோட இடம் தெரியும். பனிமுகில் கார்டனே தனியாகவே தெரியும் போர்டோட. ஸோ அதுதான் பனிமுகில் கார்டன். அந்த ஏரியாலே வந்து ரொம்ப க்ரீனீஸாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது பனிமுகில் கார்டன் தான். ஸோ இதில் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடு வளர்க்குறதுலேருந்து கோழி, அண்ட் தென் இங்கே சப்போட்டாவும் நல்ல ஈல்ல தான் இருக்குது, நெல்லிக்காவும் நல்ல ஈல்ல தான் இருக்குது. இந்த 21 சென்ஸில் நீங்கள் வீடும் பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருந்தேன், நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இதுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ப்ரூஃப் காண்டி அப்படின்னா, நம்மளோட ரோடு அண்ட் தென் எப்படி போகிறோம், எப்படி அதாவது உள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்றது வந்து நிறையா பேர் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வரக்கூடிய பாதை. ஸோ இது வந்து வில்லேஜ் ரூட் தான். இது வந்து ஒன்றும் தனியாலாம் ரூட்லாம் கிடையாது, இது வந்து வில்லேஜ் ரூட்டு. ஸோ இது பனிமுகில் போகிற கடன் போகிற ஒரு வழி, ஓகேவா. ஸோ முந்துங்க மக்களே, நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோரோவர் ஒரு 5-4 பிளாட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தம்ப்னெயிலே இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதோ வந்துட்டோம் நம்ம பனிமுகில் கார்டனுக்கு. மொத்தத்துக்கே வந்து ஹைவேஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து கரெக்டாக வந்து 3-4 மினிட்ஸில் நம்ம இங்கே வந்துட முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நின்று கை காமிச்சு பேசிகிட்டு இருக்கிறவர் தான் ஹேம்நாத். இவர் தான் வந்து இந்த இடத்தோட ஓனர், ஆர்கனைசர், எல்லாருமே. இவர் தி ஜென்ரல் விசிட். ஸோ இங்கே ஆர்ட் ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக செக் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி வந்த விசிட் தான். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து ரோடோட ஸ்ட்ரக்சர் காமிச்சிருவோம். நிறைய பேர் வந்து கேட்குற குவஸ்டின்ஸ் வந்து இது, வில்லேஜ்குள்ளே வந்து இது ரொம்ப தூரம் போகணுமோ அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் இருக்கும். ரோட்லேருந்து மொத்தமே ஒரு 200-300 மீட்டரில் தான் இந்த நம்மளோட இடம் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வாங்குங்க, இடத்தோட பெனிஃபிட்ஸை வந்து ரொம்ப வேகமாக அடைஞ்சிக்கோங்க. இங்கே இருக்கிற பிக்சர்ஸே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நாங்கள் என்ன மோட்டோவில் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கும். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ மக்களே. நான் அப்புறம் நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ.